காய்ஸ், உங்க எல்லாரும் எதுக்கு நான் வர சொல்லியிருக்கேனா, இந்த ஃப்ராங்க்லின் எப்போ ஹைட் அண்ட் சீக் மேட்ச் விளையாண்டாலும் நம்ம எல்லாரையும் கண்டுபிடிச்சி அவுட் பண்ணி அவன் வின் பண்ணிக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் விளையாட தெரியாது நூபு குட்டிங்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறான். அவனை யாராலையுமே அவுட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் தான் விளையாட போகிறோம். அவனை எப்படியாவது அவுட் பண்ணணும். அவனை அவுட் பண்ணுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா சொல்லிட்டீல. இன்னைக்கு பாரு சின்சான், நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். அவனை எப்படியாவது நான் அவுட் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான சின்சான், ஃப்ராங்க்லினா அவுட் பண்ணி காட்டுறேன், கவலைப்படாத. இன்னைக்கு நம்ம ஜெயிக்கிறோம். சரி வாங்க விளையாட போவோம். சூப்பர் பீம். ஆனால் ஃப்ராங்க்லின் அவுட் பண்ணுறதே சாதாரண விஷயம் இல்லை. நம்ம எங்கே போய் ஒளிஞ்சாலும் அவன் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவான். இந்த வீட்டில் இருக்கிற எல்லா இடமும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். நம்ம எல்லாரும் இங்கே விளையாட போகிறதில்ல, இன்னைக்கு மைக்கேலன்கள் வீட்டுக்கு போக போகிறோம். அங்கே தான் ஐடென்சிக்கு விளையாட போகிறோம். அந்த வீட்டை பற்றி அவனுக்கு அவ்வளோவா தெரியாது. நம்ம எல்லோரும் கரெக்டாக விளையாண்டா இன்னைக்கு அவனை அவுட் பண்ணி நம்ம வின் பண்ணலாம். ஓகே, எல்லோரும் ரெடியாக இருங்க, நான் போய் ஃப்ராங்க்லினை நைஸாக பேசி கூட்டிகிட்டு வரேன். இன்னைக்கு இருக்குடா உனக்கு, வடா டோரிமான் போவோம். ஃப்ராங்க்லின் எங்கே இருக்க? என்ன பக்கத்து வீட்டில் ஃப்ராங்க்லின் வாய்ஸ் வருது. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான்? அடேங்கப்பா, தலைவர் பொண்ணுங்க கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காருப்பா. அங்கே பாருங்கள், பெரிய மியூசிக் டைரக்டர் நினப்பு, கையில் கித்தார் வாசிச்சுட்டு இருக்காரு. ஃப்ராங்க்லின், நீ என்ன தான் பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் உனக்கெல்லாம் ஒரு பொண்ணு கூட செட் ஆகாது. ஃப்ராங்க்லின் இங்கே வா, ஒரு முக்கியமான விஷயம். உன்னை பார்க்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஃப்ராங்க்லின் சீக்கிரம் வா. ஃப்ராங்க்லின், முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே, சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானது. டேய் ஃப்ராங்க்லின், நீ சூப்பராக பாட்டு பாடுடா, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ராங்க்லின். சூப்பராக பாடுற, சூப்பராக கித்தார் வாசிக்கிற, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஹா, இவன் என்ன பண்ணுறான்? போகிற போக்க பார்த்தா நம்மளால் இவன் கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவான் போல் இருக்குதா. டே ஃப்ராங்க்லின், அங்கே போடுறான் சின்சான் கூப்பிட்டுருக்கான், போய் என்னென்னு கேள்றான், போட ஆசிக்கிறோம். சின்சானா? அவன் எனக்கு என்னடா பிடிப்பையன், அவனுக்கு என்னடா தெரியும், நம்ம பாட்டு பாடி ஜாலி பண்ணுவோம். பாத்தியா பாத்தியா, அந்த அண்ணன் சொல்கிறாரு, ஆனால் இவன் அப்பயும் வரமாட்டேங்கிறான் பாரு, காது கேட்காத மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். டே ஃப்ராங்க்லின், ஒழுங்கு அங்கே வந்துடு, இல்லைன்னா நான் அங்கே வந்துடுவேன். இந்த சின்சான் தொலை தாங்க முடியல, கத்திக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் நேரம் நம்மளை நிம்மதியாக இருக்கிறானா, ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா விட மாட்டேன்றானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சின்சான் கூப்பிட்டுருக்கான், வீட்டுக்கு போனது வந்துடுறேன். நீங்கள் ரெண்டு பேரும் அந்த சாங்கோட வைப்பிலும் இருங்க, உடனே வந்துடுறேன். டேய் ஃப்ராங்க்லின், எங்கடா போகிற? பாட்டு நல்லா போயிட்டு இருக்கும்போது ஏன்டா இடையில கட் பண்ணிட்டு போகிறேன்? இருடா, ஒரு 2 மினிட்ஸ் போனது வந்துடுறேன். என்ன இது, நம்ம பாடுற பாட்டை பிடிச்சிருக்குன்றாங்க, அப்போ நம்மளும் ஒரு சிங்கர் ஆயிடலாம் போல்றீங்க. இந்த சின்சான் பையன் இருக்கானே, நல்லா போயிட்டு இருந்துச்சு, இடையில பூந்து கெடுத்துட்டான். டேய் எதுக்குடா கூப்பிட்டுட்டு இருக்கீங்க, என்னடா வேணும் உங்களுக்கு சொல்லுடா. ஃப்ராங்க்லின், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, நம்ம எல்லாரும் ஐடென்சிக்கு விளையாடலாம் வா. ஃப்ராங்க்லின், என்னது ஐடென்சிக்கா? டே அதெல்லாம் விளையாண்டு விளையாட்டு போர் அடிக்குதுரா, வேணா நீங்கள் விளையாடுங்கடா, நான் போகிறேன்டா. நானும் நீ வரமாட்டேன்னு தான் ஃப்ராங்க்லின் சொன்னேன், ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்க மாட்டேறாங்க. ஐடென்சிக்கில் நீ தானே ப்ரோ பிளேயரு, சூப்பராக விளையாடுவேன், எல்லாத்தையும் கண்டுபிடிப்பேன், நீ வந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதான்ப்பா அவங்ககிட்ட சொன்னேன். ஆ, அப்படியே சொன்னானுங்க, பரவாயில்லையே, பசங்களுக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்குது. அது ஓகேடா சின்சான், ஆனால் நீங்களாம் அவுட் ஆகிடுவீங்களே, எப்போ பாரு உங்களை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி நானே வின் பண்ணி போர் அடிக்குதுரா. சரி, ஏதோ ஆசைப்பட்டு கேட்குறீங்க, உங்களுக்காக வரேன். சரி போய் எல்லாம் ஒளிஞ்சிக்கங்க, நான் போய் எண்ணிட்டு வரேன். ஃப்ராங்க்லி, நம்ம வீட்டில் வேணாம், இங்கே விளையாண்டு விளையாண்டு நீ சொன்ன மாதிரி போர் அடிக்குது. நம்ம எல்லோரும் மைக்கேல் அங்கிள் வீட்டுக்கு போவோம். அவர்கிட்ட காலையிலேயே ஃபோன் பண்ணி கேட்டேன், வர சொல்லிட்டாரு. பசங்க எல்லோரும் வந்துட்டாங்க ஃப்ராங்க்லி, நீ வந்தீங்கன்னா போதும், எல்லோரும் கிளம்பலாம், போகலாமா? சரிடா வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சாப்புக்கு சாப்பாடு வச்சுட்டு போயிடலாம். டேய் உனக்கு சாப்பாடு வச்சுருக்கோம், நல்லா சாப்பிட்டு வீட்டை பத்திரமா பார்த்துக்க. நாங்கள் எல்லோரும் மைக்கேல் வீட்டுக்கு போகிறோம், வரதுக்கு லேட் ஆகும். வா வா பாஸ், நீங்கள் எல்லோரும் ஐடென்சிக்கு விளையாடத்தான் நான் போகிறேங்க, என்னையும் கூட்டிகிட்டு போங்க பாஸ், எனக்கும் விளையாடணும்னு ஆசையாக இருக்குது பாஸ், ஆனால் என் கூட யாருமே விளையாட மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கி என்னை கூட்டிகிட்டு போகல, உங்கள் யாரையும் போக விட மாட்டேன், இந்த படிக்கடியிலேயே உக்காந்துக்குவேன், என்னை தாண்டி எப்படி போகிறீங்கன்னு பார்க்குறேன். ஆமாண்டா சாப்பு, உன் கூட நாங்கள் விளையாடுறதே இல்லை. சரி வாடா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஐடென்சிக்கு விளையாடுறோம். டே சின்சான் டோரிமேன், வாங்கட போலாம். வோ வோ பாஸ், சூப்பர் பாஸ் நீங்க, சின்சான் பாத்தியா சொன்னதும் பாஸ் என்னையும் கூட்டிட்டு போறாரு, நீ தான் இருக்கிய, என்னைக்காவது என் கூட வந்து விளையாடுறியா, இல்ல விளையாடுறதுக்கு சேர்த்துக்க சொன்னா சேர்த்துக்கிறியா? என்னடா இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? டே சின்சான் யாரா இவனுங்களா? இவனுங்களா நான் பார்த்ததே இல்ல, புதுசா இருக்கு. ஆமா ஃப்ராங்க்லின், எல்லாருமே உன்னோட ஃபேன்ஸ் தான், நீ வேற சூப்பரா விளையாடுறியா, உன் கூட ஒரு நாளாவது விளையாடணும்னு சொல்லி கேட்டாங்க, அதான் இன்னைக்கு நான் வர சொன்னேன். பாடுறா, நமக்கெல்லாம் ஃபேன்ஸா? என்னடா சின்சான் ஓவரா புகழ்றிய, நீ வழக்கம் அப்படி பேச மாட்டியடா, உன் பேச்சிலேயே ஒரு உள்குத்து இருக்கு, ஒரு திமிரு கலந்த பேச்சா இருக்க, ஏதாவது சேட்டப் பண்ண உன்னை முதலே கண்டுபிடிச்சி அவுட் பண்ணிடுவேன். சரி எல்லாரும் வந்து கார்ல இருங்க, சீக்கிரம் கிளம்புவோம். ஏய் எல்லாம் வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டீங்களாடா, வீட்டில் தேட போறாங்கடா. ஆ எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டாங்கல். சரி சீக்கிரம் ஏறுங்கடா, என்னடா டாடா கட்டிட்டு இருக்கீங்க நீங்க வரலையா? அட ஏறுங்கடா, சீக்கிரம் லேட் ஆகுது. ஃப்ராங்க்லின் எல்லாரும் ஏறிட்டாங்க, கார் எடுத்து கிளம்பலாம். டேய் வண்டி எல்லாரும் நல்லா பிடிச்சிங்கடா, ஆட்டோ ஆடிட்டு கையை விட்டுறாதீங்க. டேய் சின்சான், இந்த காரில் போக சூப்பராக இருக்குல்ல, போடு எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு போகலாம்டா. அப்படின்னா முதல்ல இந்த சின்சான் தான் பாடுவான்,
வெள்ளை கலரு சுட்டரு தான், இந்த கலரு பட்டர் தான், ஃப்ராங்க்லின் இனிமே நீ ஜெயிச்ச மாதிரி தான். டே சின்சான், பாத்தியா பாட்டிலே சவால் விடுற பாத்தியா? பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? ஓடி விளையாடு பாப்பா, ஃப்ராங்க்லின் கிட்ட வச்சுக்காதப்பான்னு சொன்னார்ல. நீங்க என்கிட்டே சவால் விடுறீங்களா? வாங்க, வழக்கம் போல உங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சி இன்னைக்கு நான் தான் வின் பண்ண போறேன். ஃப்ராங்க்லின், இது ஒன்றும் நம்ம வீடு இல்ல, மைக்கேல் வீடு. மைக்கேல் அங்கிள் வீட்டுக்குள்ள எங்க ஒளியும்னு எங்களுக்கே தெரியாது. நீ எப்படி கண்டுபிடிப்ப? உன்னால கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு நீ அவுட் ஆக போறது உறுதி. இவ்வளோ நாள் நம்ம வீட்டுல விளையாண்டதுனால நீ ஈஸியா கண்டுபிடிச்சிட்ட. முடிஞ்சா இன்னைக்கு எங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சி காட்டு. அப்போ ஒத்துக்கிற பிளேயர்னு எங்களை ஏமாத்தவா பாக்குற? இன்னைக்கு ஒன்று அவுட் பண்ணாம விட மாட்டேன் பாரு. பாக்குறதுக்கு எல்லாரும் கலர் குழி குஞ்சு மாதிரி இருந்துக்கிட்டு எனக்கே சவால் விடுறீங்க. என்ன அவுட் பண்ணிருங்களாடா? முடிஞ்சா அவுட் பண்ணி காட்டுடா பாக்கலாம். எல்லாரையும் அப்படியே கோழி அமுக்குற மாதிரி அமுக்கி பிடிக்கிறேன் பாரு இன்னைக்கு எல்லாத்தையும். ஃப்ராங்க்லி, நீ இது வரைக்கும் வின் பண்ணிருக்கலாம், ஆனா இனிமே வின் பண்ணவே முடியாது. ஆஹா, அப்படி என்னடா பண்ண போறீங்க? பார்க்க தானே போறேன் எங்களோட ஆட்டத்தை. பாக்குறேன்டா பாக்குறேன், என்னதான் பண்றீங்கன்னு. டேய் இடம் வந்துருச்சுடா, என்னென்னடா வண்டியில ஆடிக்கிட்டு இருக்கீங்க, இறங்குடா கீழே. அம்மா மைக்கில் எங்கடா காணோம்? அவர், நான் வெளியில போறேன், நீங்க விளையாடுங்கன்னு சொன்னார் ஃப்ராங்க்லின், வா நம்ம விளையாடலாம். டேய் கலர் கூலிங்களா இன்னைக்கு நீங்களா இல்ல நானு பாத்திரலாம்டா. டே ரூல்ஸ் கேட்டுக்கங்க, வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வெளியில எங்க வேணாலும் ஒழிஞ்சிக்கலாம், பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. ஓகே, இப்ப நான் போய் எண்ணிட்டு வரேன், சீக்கிரமா போய் எல்லாரும் ஒழிஞ்சிக்கங்க. போ ஃப்ராங்க்லின் போ, இன்னைக்கு உன்னை ஐஸ் அடிச்சு அவுட் பண்ணாம விட மாட்டோம். ஓவரா பண்றானே, பெருசா ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பானோ? என்ன பிளான் பண்ணியிருந்தாலும் ஒருத்தனையும் விடக்கூடாது, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இன்னைக்கு நம்ம தான் வின் பண்ணணும். ஒன்னு ரெண்டு மூணு. டே டே உங்களை நம்பித்தான்டா இந்த மேட்சே ஆரம்பிச்சிருக்கிறேன். கவுத்துட்றாதீங்கடா, எப்படியாவது ஜெயிச்சிருங்கடா. சின்சான் பின்சான் லிட்டில் சிங்கம் பீம் ஏதாவது பண்ணுங்க. எப்படியாவது ஃப்ராங்க்லின் மட்டும் ஜெயிக்கக்கூடாது, அவுட் பண்ணி விட்டுருங்க அது போதும். ஃப்ராங்க்லின் கண்ணில் சிக்காத மாதிரி ஒரு சூப்பரான இடமா பார்த்து ஒழிஞ்சிக்கங்கடா. வீடு பெரிய வீடா, நிறைய இடம் இருக்குது, போய் தேடி பிடிச்சி ஒழிஞ்சிக்கங்க, மாட்டிக்காதீங்கடா. டேய் வா வா, டேய் சின்சான், என்னடா எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஏமாத்தி பாசை ஜெயிக்கலாம்னு பார்க்குறீங்களா? ஒழுங்காக விளையாடுங்க, இல்லைனா பாசு கிட்ட சொல்லிடுவோம்டா. கவலையே படாத சின்சான், இன்னைக்கு நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். டே ப்ளூ சின்சான், வாடா நம்ம ரெண்டு பேரும் போய் ஒழிஞ்சிக்கலாம். ஆமாம் ஆமாம், எல்லாரும் ரெண்டு ரெண்டு பேராக போங்க, ஆளுக்கு ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கங்க. ஒரு ஆள் கண்டுபிடிச்சா இன்னொரு ஆள் வந்து ஐஸ் அடிச்சு விட்ருங்க. எப்படியாவது இன்றைக்கி நம்ம ஜெயிக்கணும், இன்றைக்கி வேறு நம்ம ஜெயிச்சே ஆகணுமே. சாதாரண மேட்சாக இருந்தால் பரவாயில்ல, இது வேறு ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. ஃப்ராங்க்லின் கிட்ட தோத்துட்டோம். என்னடா இது, கேம் ஓடிட்டுருக்கு. ஆஹா, அண்ணன் கேம் விளையாடிட்டு இருக்காரு. அண்ணன் என்ன கேம்னா, இது சூப்பராக இருக்குது தம்பி. இதான் ஃப்ரீ ஃபயர், பயங்கரமாக இருக்குப்பா, ஷூட் பண்ணிட்டு விளையாடலாம். டே ப்ளூ சின்சா, நீங்கள் பாருடா ஃப்ரீ ஃபயராண்டா, செம்மையாக இருக்குடா, பயங்கரமாக சுட்டுக்கிட்டு சண்டை போடுறாங்களே. டே பிளாக் சின்சான், நீ கருப்பாக இருக்கிறதுக்கு ஏதாவது இருட்டு ரூமில் போய் ஒளிஞ்சிக்கடா, ஃப்ராங்க்லினால் கண்டுபிடிக்க முடியாது, ஈஸியாக நீ ஐஸ் அடிச்சு வின் பண்ணிடலாம். ஓகேடா சின்சான், இந்த பிளாக் சின்சான் வேறு மாதிரியான ஆள், என்னையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. டோரியம்மா நீ பின்னாலேயே வா, நம்ம ஒரு சீக்கிரட்டான இடத்துல போய் ஒளிஞ்சிக்கலாம். டேய் பிளாக் சின்சான் இருடா, நானும் வரேன், ஏன்டா விட்டுட்டு போகிறேன்? டே டோரியம்மேன், பொறுமையாக வந்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஒளிஞ்சு வின் பண்ண முடியாதுரா, சீக்கிரம் வாடா, நல்ல இடமா பார்த்து ஒளியணும்ல. எங்கே போகலாம்? இந்த பக்கம் ஒரு சந்து மாதிரி இருக்குது, பேசாமல் அந்த சந்துக்குள்ளே போய் பார்க்கலாமா? நவுர்ற அந்த பக்கம் ஒரு சந்து போதில்ல, இதுக்குள்ளே போய் பார்ப்போம். டே இங்கே ஒரு ரூம் இருக்குடா. ஆஹா, நமக்கு ஏற்ற ரூம் இதான்டா. ஆமாம்ப்பா, ரூம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நான் அந்த கதை ஓரமாக நின்றுக்கிறேன், நீ அந்த பக்கம் நின்றுக்கிட்டுரு. என்னை வந்து கண்டுபிடிச்சா கூட நீ பின்னாலேயே வந்து ஐஸ் அடிச்சிரு, நம்ம எப்படியாவது வின் பண்ணணும். இன்றைக்கி கன்ஃபார்ம் நம்ம வின் பண்ணிடலாம்டா. டே சிவா கோக்கு, அடுத்தது நீங்கள் தான்டா போக போகிறீங்க. நீங்கள் வேறு ஐடென்டிக்கு விளையாண்டதே இல்லை. ஃப்ராங்க்லின் கண்ணுக்கு மட்டும் தெரியாத மாதிரி ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கங்கடா, அவன் பார்க்குறதுக்குள்ளே ஐஸ் அடிச்சிருங்க, அப்போ தான்டா நம்ம ஜெயிக்க முடியும். ஓகே சின்சான், எங்களுக்கும் இந்த போட்டியை பற்றி கொஞ்சம் தெரியும். ஃப்ராங்க்லின் கண்ணுக்கு தெரியாமல் ஒளியின் அவ்வளோதானே, சூப்பரான இடத்துல ஒளிகிறோம் பாரு. ஆஹா, இந்த இடம் நம்ம கரெக்டாக இருக்கும், நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் கிடச்சிருச்சு. இந்த மரத்துக்கு பின்னால் நின்றுவோம். கோகு, நானும் இங்கேயே ஒழிஞ்சிக்கிட்டுமா? உன்னை கண்டுபிடிச்சா கூட நான் பின்னாலேயே வந்து ஐஸ் அடிச்சிருவோம்ல. அப்படிலாம் வேணாம் சிவா, நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்தால் ரெண்டு பேருமே மாட்டிக்குவோம். நீ அங்கே ஒரு தென்னை மரம் இருக்கு பாரு, அந்த மரத்துக்கு பின்னால் நின்றுக்க, அப்போ தான் நம்ம கரெக்டாக வின் பண்ண முடியும். நீ அந்த மரத்துக்கிட்டே நின்றுக்கா. ஓகே கோகு, நான் இங்கேயே நின்றுக்கிறேன், இடம் நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி வரட்டும் ஃப்ராங்க்லின், அவுட் பண்ணாமல் விடக்கூடாது. லிட்டில் சிங்கம், அடுத்தது நானும் நோபிட்டாவும் போய் ஒழிஞ்சிக்கிறோம். நாங்கள் சிக்கிட்டா கூட நீங்கள் அவுட் ஆகிடாதீங்க. எப்படியாவது இன்றைக்கி ஃப்ராங்க்லின் அவுட் பண்ணிடணும். சின்சான் டோன்ட் வரி, இந்த லிட்டில் சிங்கம் பார்த்துக்கிறேன். ஓகே சிங்கம். டேய் நோபிட்டா, சீக்கிரம் வாடா, நம்ம போய் ஒரு நல்ல இடமா பார்த்து ஒழிஞ்சிக்கலாம். எங்கே போகிறதே தெரியலையே, பேசாமல் இந்த குட்டுக்கு பின்னால் ஒழிஞ்சிக்குவோம். இங்கே நின்றுவோமா? ஆஹா, இந்த இடம்லாம் உனக்கு தெரியுமே, ஏற்கனவே எங்கெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கான், நம்மளை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். பேசாமல் நம்ம இந்த பக்கம் போய் பார்ப்போம். இதுன்னு அது டென்னிஸ் கிரவுண்டாட் இருக்கு. ஆஹா, சூப்பரான இடம் கிடச்சிருக்கு, இந்த குட்டுக்கு பின்னாலே நின்றுக்குவோம். ஃப்ராங்க்லின் வரும்போது ஐஸ் அடிக்க வசதியாக இருக்கும். நோபிட்டா சீக்கிரங்க வா, உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். நான் எங்கே சின்சான் போய் ஒளியிறது? நோபிட்டா, ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்தால் மாட்டிக்குவோம், நீ அந்த குட்டுக்கு பின்னால் ஒளிஞ்சிக்க. ஃப்ராங்க்லின் ஒரு வேளை உன்னை கண்டுபிடிச்சா எனக்கு சிக்னல் கொடு, நான் வந்து ஐஸ் அடிச்சிடுறேன். என்னை கண்டுபிடிச்சா நான் உனக்கு சிக்னல் கொடுப்பேன், நீ உடனே வந்து ஃப்ராங்க்லின் ஐஸ் அடிக்கணும், மிஸ் பண்ணிடாதரா, ரெடியாகிறோம் நோபிட்டா. டே ப்ளூ சிங்கம், பின்னாலேயே வா, இப்போ நம்ம ரெண்டு பேரும் போய் ஒழிஞ்சிக்கலாம். டேய், நீங்கள் ரெண்டு பேரும் அந்த மரத்துக்கு பின்னால் போய் நின்றுக்கங்கடா,
ஒருத்தர் கண்டுபிடிச்ச கூட இன்னொருத்தர் வேகமா வந்து ஐஸ் அடிச்சிருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே லிட்டில் சிங்கம், இந்த சிங்கம்னா யாருன்னு இன்னைக்கு தெரியும் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம தான் வின் பண்ணணும், பிராங்க்ளினை நம்ம தான் ஐஸ் அடிக்கணும். நம்ம சிங்கம் பாய்ஸ் ரெடியா இருங்க, நமக்கு ஒரு சரியான இடம் கிடைச்சிருக்கு, இந்த மரத்துக்கு பின்னாலே நின்றுக்குவோம். ரெட் சிங்கம், நான் எங்க ஒளியிறது, இங்க இருக்கட்டுமா இல்ல வேற பக்கம் போகட்டுமா? இங்க வேணாம், நான் ஆல்ரெடி ஒளிஞ்சிட்டேன், நீ பக்கத்து மரத்துல ஒளிஞ்சிக்க. ஓகே, நம்ம இந்த மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிக்குவோம். இன்னைக்கு லிட்டில் சிங்கம் கேங் தான் ஐஸ் அடிச்சு வின் பண்ணணும், வேற யாரும் ஐஸ் அடிக்க விட்டுறக்கூடாது. அப்போதான் இந்த சிங்கம்னா யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பா பிராங்க்ளின், உன்னை அவுட் பண்ணாம விட மாட்டேன். அடுத்துதான் இந்த லிட்டில் சிங்கம் போக போறேன். சாப், நீ என் கூட வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் போய் ஒரு நல்ல இடமா பார்த்து ஒளிஞ்சிக்கலாம். சீக்கிரமா வா சாப், ஆல்ரெடி ஒரு இடத்த நோட் பண்ணி வச்சிருக்கேன், அங்கே தான் போய் நம்ம ஒளிய போகிறோம். வா வா சிங்கம், நில்லுங்க சிங்கம், நான் பேசாமல் அந்த செடிக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டுமா? டே சாப், சத்தம் போடாதரா, அமைதியர்றா. ஃப்ராங்க்லி நீங்கள் தான் நின்றுட்டுருக்கோம், நான் இந்த செடிக்கு பின்னால் நின்றுக்கிறேன். நீ அந்த பூச்செடி இருக்குல்ல அதுக்குள்ளே போய் பூந்துக்க, கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை என்ன கண்டுபிடிச்சிட்டா கூட நீ அவுட் ஆயிடாதரா. நீ தான் வந்து எப்படியாவது ஃப்ராங்க்லின் ஐஸ் அடிக்கணும். பாஸ்ன்னு நினச்சிக்கிது விட்டு கொடுத்துறாத, நம்ம ஃப்ராங்க்லின் தோப்படிக்கணும். போய் சீக்கிரமாக ஒளிஞ்சிக்க. ஓகே, போட்டின்னு வந்துட்டா நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். பாஸாக இருந்தாலும் நான் போட்டி போட்டு ஜெயிக்க தான் நினைப்பேன். இந்த போட்டியில் நான் ஜெயிக்க பார்க்குறேன், இந்த இடத்துல ஒளிஞ்சிக்குவோம். நம்ம எல்லாரையும் விட நல்லா விளையாடணும், அப்போ தான் திரும்ப நம்மளை விளையாடுறது கூட்டிகிட்டு வருவாங்க, இல்லைன்னா வீட்டிலே விட்டு வந்துருவானுங்க, போர் அடிக்கும். இன்னைக்கு எப்படியாவது நம்ம பாஸ் ஐஸ் அடித்து அவுட் பண்ணிடணும். வா 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 பீம், இப்போ நம்ம ரெண்டு பேரும் போய் ஒளிஞ்சிக்குவோம். சிங்கம், உங்கள் சட்டை பளபளன்னு மின்னுத, சூப்பராக இருக்குது. ஆமாம் பீம், லிட்டில் சிங்கம்னா இப்படி தான் இருப்போம். என் பின்னாலேயே சீக்கிரம் வா பீம், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு நம்ம எப்படியாவது வின் பண்ணணும். ஒயிட் சிங்கம், நீங்கள் என்ன பிளான் போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். வா பீம் சொல்கிறேன், மேலே நிறைய ரூம் இருக்குது, அதில் நம்ம ஒரு ரூமில் போய் ஒளிஞ்சிக்குவோம். ஒயிட் சிங்கம், நீங்கள் அந்த ரூமில் ஒளிஞ்சிக்கங்க, நான் வேறு ரூமுக்கு போய் ஒளிஞ்சிக்கிறேன். வேணாம் பீம், நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தால் தான் ஃப்ராங்க்ளின் அவுட் பண்ண முடியும். நான் இந்த கட்டில் கடியில் ஒளிஞ்சிக்கிறேன், நீ அந்த ரூமுக்கு பின்னால் ஒளிஞ்சிக்க. என்ன கண்டுபிடிச்சா நீ வந்து ஐஸ் அடிச்சிரு, உன்னை கண்டுபிடிச்சா நான் வந்து ஐஸ் அடிக்கிறேன். இதுதான் நம்ம பிளான், சீக்கிரம் போய் ஒளிஞ்சிக்க. ஓகே லிட்டில் சிங்கம், நம்ம எங்கே ஒளிஞ்சிக்கலாம்? கதவுக்கு பின்னால் போயிடலாமா, சிவத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கலாமா? டேய் பீம், எங்கடா அங்கே போய் தேடிட்டு இருக்கிற, அந்த சிவத்துக்கு பின்னாலே ஒளிஞ்சிக்கடா, அப்போ தான் நம்ம ஈஸியாக ஐஸ் அடிக்க முடியும். உள்ளே இருந்தீங்கன்னா எப்பரா தெரியும் வரது, சிவத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கடா. டே சிங்கம், நீ மட்டும் நல்லா படுத்துக்கிட்டு இருப்ப, நான் மட்டும் கால் வலிக்கு நின்றுட்டு இருக்கணுமா? நானும் இந்த பக்கம் படுப்பேடா. கிரீன் சிங்கம், நம்ம தான் லாஸ்ட்டாக போக போகிறோம். லாஸ்ட் ஸ்டாப் போகிறோமேனு கவலைப்படாதீங்க, லாஸ்ட் ஸ்டாப் போனாலும் ஃபஸ்ட்டு நம்ம தான் வின் பண்ண போகிறோம். வாங்க என் கூட, ஒரு நல்ல இடம் எனக்கு தெரியும். ஆ, இந்த காம்பவுண்டுக்கு பின்னால் குதிச்சிட்டோம்னா நம்ம யார் கண்டுக்கும் தெரிய மாட்டோம், ஃப்ராங்க்ளின் கண்டிப்பாக நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. ஆமாம், இங்கே நீங்கள் மட்டும் தான் ஒளிய முடியும், நான் எங்கே போய் ஒளிகிறது? முதல்ல வந்து நீங்கள் மட்டும் நல்ல இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டீங்க, இப்போ நான் எங்கே போய் ஒளிகிறது? எங்கே போனாலும் என்ன கண்டுபிடிப்பாங்க. ஐடியா பேசாமல் நம்ம பச்சை கலரில் தானே இருக்கோம், இந்த செடிக்குள்ளே படுத்துக்குவோம், கண்டிப்பாக நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. 98, 99, 100 எண்ணியாச்சு, இதுக்கப்புறம் ஒருத்தனை விடாமல் எல்லாரையும் கண்டுபிடிக்கணும். சவாலடா ஓடுறீங்க, சவால் சின்சானு வரண்டா. முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஓகே, லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிச்ச வேண்டி தான். இந்த செடிக்கு பின்னால் கண்டிப்பாக எவனாவது ஒளிஞ்சிட்டு இருப்பான், ஆனால் ஒருத்தனும் காணோம். என்ன எப்பவுமே ஓப்பனில் ஒளிஞ்சிட்டு இருப்பானுங்க, இன்றைக்கி கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்க. டேய் என்னடா பண்ண, ஆ சிக்கிட்டான்ல, யார் இவன், லிட்டில் சிங்கம்மா சின்சானான்னு தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி கலர் கலராக இருக்கானுங்க. டேய் லிட்டில் சிங்கம், நீ தானா, நீ தானா ஃபஸ்ட் ஐஸ் வாடவழியா? என்னடா சொல்லிக்கிட்டே இருக்க, ஒன்றும் தெரியாத மாதிரி நின்றுருக்க, நீ தாண்டா ஃபஸ்ட் ஐஸ் அவுட் ஆகிட்ட, போய் காருக்கிட்டே நில்லு. இங்கே வந்து அவன்கிட்டயாவது ஐடியா சொல்லிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன். ஃப்ராங்க்ளின், என்னை ஒருத்தனை கண்டுபிடிச்சா நீ ஒன்றும் வின் பண்ண முடியாது, எங்கள் பசங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க. சின்சான் டீமும் இந்த லிட்டில் சிங்கம் டீமும் கண்டிப்பாக உன்னை ஐஸ் அடித்து வின் பண்ண தான் போகிறாங்க பாரு. டேய் தம்பி, நீங்களாம் இப்போ தாண்டா விளையாட வந்திருக்கீங்க, நான் இது மாதிரி பல மேட்ச் விளையாடிருக்கேன், என்னெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அவுட் பண்ண முடியாது. ஓரம் பண்ணினு வேடிக்கை பாரு, எல்லாரும் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு மட்டும் பாரு. இந்த சிட்டிக்குள்ளே எவனாவது ஒளிஞ்சிட்டு இருக்கானா? ஒருத்தனும் இல்லை. இந்த புதருக்கு பின்னால் எவனாவது இருப்பானோ? ஏதோ கால் தெரியுற மாதிரி இருக்கு. ஆமாம், சிகப்பு கலரில் ஒரு கால் தெரியுது, இது கண்டிப்பாக சின்சான் டீமாக இருக்குமா? சின்சான் இல்லை, இவனும் லிட்டில் சிங்கம் தான். டே ரெட் கலர் சிங்கம், இதாண்டா ரெண்டாவது வயசு. என்னடா மாசா சிங்கம் சிங்கம்னு டைலாக்லாம் பேசுனீங்க, இப்படி அவுட்டாக இருக்கீங்களா? மொதல் ரெண்டு அவுட்டுமே சிங்கம் தாண்டா இருக்கீங்க, என்ன சின்சான்லாம் அவுட் ஆகலை. ஃப்ராங்க்ளின், தேவையில்லாமல் சின்சானுக்கும் எனக்கும் சண்டையை மூட்டி விடாத, இன்னைக்கு நாங்கள்லாம் சேர்ந்து உன்னை வின் பண்ணாமல் விட மாட்டேன் பாரு. பாருறா உஷாராக இருக்கான், அப்போ சண்டை போட மாட்டேங்க, பார்க்குறேன்டா எத்தனை நாளைக்கு சண்டை போடாமல் இருக்கீங்கன்னு. எல்லாரும் சேர்ந்து என்ன அவுட் பண்ண பார்க்குறீங்களா? இருங்கடா, உங்கள் எல்லாரையும் அவுட் பண்ணுறேன். யார்ரா இவன், எதுக்கு வந்தோம்னே தெரியாமல் கேட்டு பக்கம் திரும்பி வேடிக்கை பார்த்துட்டுருக்கான் பாருங்க. இருங்க சைஸாக போய் கூப்பிடுவோம். டேய் தம்பி, என்னப்பா பண்ணிகிட்டு இருக்க? யாரா அது, கம்மலும் இருக்க மாட்டேங்க, விளையாடிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆடா பாவி லிட்டில் சிங்கம், நீ எல்லாம் எப்பறான் அவுட் பண்ண போகிற? நீ தாண்டா மூணாவது வயசு, அவுட் ஆகிட்ட, வெளியில் போ. ஃப்ராங்க்லி நீயா போச்சா? உன்னை எப்படியாவது அவுட் பண்ணலாம்னு நினச்சேன், இன்றைக்கி நான் அவுட் பண்ணிட்டேன், பரவாயில்ல விடு,
என் டீம்மேட்ஸ்னு நிறைய பேர் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்க ஒன்று அவுட் பண்ணாமல் விட மாட்டாங்க பாரு. ஓன் டீம்மேட்ஸா? அப்போ பிரச்சனையே இல்லை, எல்லாம் ஒன்ன மாதிரி தான் இருப்பாங்க, ஈஸியாக அவுட் பண்ணிடுவேன். என்னடா அது, செடிக்குள்ளே ஏதோ ஒன்று ஆடுது, என்ன அது, இது கருப்பாக இருக்குது. டே சாப்பு வர்றா, நீ கூட ஒரு நல்ல இடமா பார்த்து ஒளிஞ்சிட்டு இருக்கிற, நீ தாண்டா சாப்பு, நாலாவது ஐசு வாடா வெளியே, நீ அவுட் ஆகிட்ட. வாவ் வாவ் பாஸ், என்ன பாஸ் செடிக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தால் என்னை கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்கள் கண்ணு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது பாஸ், நீங்கள் சூப்பராக கண்டுபிடிக்கிறீங்க. சரி பாஸ், சீக்கிரம் போய் எல்லாத்தையும் கண்டுபிடிங்க, வீட்டுக்கு போவோம், பசி எடுத்துக்கிச்சு. வாவ் வாவ், அடுத்தது எங்கே போகலாம்? ஓகே, வீட்டுக்கு பின்னால் போய் தேட வேண்டிதான். இந்த செவத்துக்கு பின்னால் எவனாவது இருக்கானா? ஒருத்தனும் இல்லை. வழக்கமாக அங்கே இருப்பானுங்க, இன்றைக்கி கொஞ்சம் உஷாராக இருக்கானுங்களே. எல்லாம் சின்சனோட வேலையாக தான் இருக்கும், நம்மளை அவுட் பண்ணுறதுக்குன்னு எல்லாத்தையும் சீக்கிரட்டான இடத்துல ஒளி வச்சிருப்போம் போல் இருக்குது. எங்கே ஒளிஞ்சாலும் விட மாட்டேன்டா சின்சான். ஆனால் இது வரைக்கும் ஒரு சின்சான் கூட பார்க்க முடியலையே. சிக்கிட்டான், எவனோ ஒருத்தர் சிக்கிட்டான், சின்சான் இல்லை வேற எவனோ ஒருத்தன் தான் இருக்கான், சிகப்பு கலரில் இருக்கான். யாருவன், புதுசாக வந்தப்பையன். டேய் சிவா, நீ தாண்டா அஞ்சாவது வயசு, நீ அவுட் ஆகிட்ட வா வெளியே. ஆமாம், உன் கூடயே இன்னொருத்தன் தானே, அவங்கடா போயிட்டான். ஆ, நானும் சொல்ல மாட்டேன், எங்களையவே கேட்டு ஈஸி அவுட் பண்ணலான்னு பார்க்குறீங்களா? முடிஞ்சால் கண்டுபிடிங்க, இல்லைன்னா அவுட் ஆகிருங்க. கண்டுபிடிச்சிருண்டா, இங்கே தாண்டா ஒளிஞ்சிட்டு இருக்கான், கை தெரியுது பாரு. டேய் தம்பி, உன் பேர் நான் தெரியலையே, கோகு. டேய் கோகு, நீ தாண்டா ஆறாவது வயசு, அவுட் ஆகிட்டுறா வாடா. வாடா என்னென்னா, நாங்கள் இவ்வளோ தூரமாக வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கோம், டக்குன்னு வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க, செம்மையாக விளையாடுறீங்களே. ப்ரோ பிளேயர் தம்பி, ப்ரோ பிளேயர்னு அப்படி தான், டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். சரி, நீங்கள் போய் வண்டிட்டு நில்லுங்க, நான் மற்றவங்களை கண்டுபிடிக்கிறேன். ஆறு பேர்த்த கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனால் இது வரைக்கும் சின்சான் கேங்க்லேருந்து ஒருத்தர் கூட கண்டுபிடிக்கலையே. முதல்ல அவனுங்களை கண்டுபிடிக்கணும், நம்மளை அவுட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் வச்சிருப்பானுங்க. அப்படி எங்கே தான் போயிருப்பானுங்க, ஒருத்தரும் காணோம். ஆ, டே சின்சான், என்னடா இங்கே தான் இருக்கியா? நீ தாண்டா சின்சான், ஏழாவது வயசு, அவுட் ஆகிட்டுற வாடா வெளியே. என்னடா சின்சான், ஓவராக வைப் பேசிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி நான் உன்னை அவுட் பண்ணாமல் விட மாட்டேன், நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னீங்கடா. நீ பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு நானே கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டேன், இன்றைக்கி நம்மளை அவுட் பண்ணிடுவோம் போல் இருக்குதுன்னு. கடைசியாக பார்த்தா இப்படி பொசுக்குன்னு அவுட் ஆகி போயிட்டிய. என்னை பார்த்து கற்றுக்க சின்சான், எத்தனை மேட்ச்சில் நான் உங்களை கண்டுபிடிக்கிறேன். ஃப்ராங்க்லின், போதும் போதும், ஓவராக பேசி கடுப்பேற்றாத, ஆனால் உன்னை நாங்கள் அவுட் பண்ண போகிறது உறுதி. இன்னைய ஃப்ரெண்ட்ஸு நோபிட்டா, டோரிமேன், லிட்டில் சிங்கம்லாம் இருக்கானுங்க, குறிப்பா நோபிட்டா இருக்கான், அவன் கண்டிப்பா உன் அவுட் பண்ணுவான் பாரு. இன்னைக்கு நீ தோக்க போறத உறுதி ஃப்ராங்க்லே, நீ வேணா பாரு. ஓகே, சின்சான் சிக்னல் கொடுத்துட்டான், அப்படின்னா ஃப்ராங்க்லின் வந்திருக்கணும், நம்ம சீக்கிரம் போய் ஐஸ் அடிக்கணும். என்னடாது, ஏற முடியல. ஆஹா, இந்த செவத்தை நம்மளால ஏற முடியலையே, இது தெரியாம இதுக்குள்ள வந்து இறங்கிட்டேனே, இப்ப எப்படி போறது, பேசாம சுத்திக்கிட்டாவது போவோம். என்ன இது, சுத்தி சுத்தி போயிட்டே இருக்கு, எந்த பக்கம் வழி இருக்குன்னு தெரியல, இந்த பக்கம் ஏறி பார்க்கலாம். ஓகே, இந்த செவத்து மேலே ஏறிடுவோம். ஆ, ஃப்ராங்க்லின் இந்த வழியே தானே வரணும், வரும்போது ஐஸ் அடிச்சிடலாம். சின்சான், நான் இங்கே இருக்கேன், வரட்டும் ஃப்ராங்க்லின், ஐஸ் அடிக்காமல் விட மாட்டேன் சின்சான், கவலைப்படாத. டேய் நோபிட்டா, எங்கடா போன, சீக்கிரம் வாடா, ஃப்ராங்க்லின் அந்த பக்கம் போயிட்டு இருக்காண்டா, பின்னாலேயே போய் ஐஸ் அடிடா. ஆ, டேய் என்னடா ஆளக்கானோ, அடா நோபிட்டா, உன்னை நம்பி தைரியமாக பேசிக்கிட்டு இருந்தேனே, இவனும் காலை வாரி விட்டுட்டானே, அங்கே இருக்கானா? டேய் நோபிட்டா, சைஸா, ஃப்ராங்க்லின் வரும்போது ஐஸ் அடிச்சிடா, டே உற்றாதரா, உற்றாதரா, அழுத்துறா, அழுத்துறா. இங்கே வேண்டா, குட்டுக்கு பின்னால் ஒளிஞ்சிட்டு இருக்குது. டேய் நோபிட்டா, நீ தானா அது, நீ தாண்டா எட்டாவது ஐசு, நீ அவுட் ஆகிட்ட வந்துரு வெளியே. அப்படியே சாரிடா சின்சா, என்னால் ஐஸ் அடிக்க முடியல. சின்சான், அவ்வளோதாண்டா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் நான் கண்டுபிடிச்சிட்டே இருக்கேன் பத்தியா, எவனும் ஐஸ் அடிக்க முடியாது. என்னடா அது, பச்சை கலரில் ஏதோ ஒன்று தெரியுது. டே லிட்டில் சிங்கம், என்னடா பச்சை பாம்பாட்டா செடிக்குள்ளே போய் படுத்துட்டு இருக்கிற, எந்திரிச்சுடா. டே நீ தான் ஒன்பதாவது ஐசு, அவுட் ஆகிட்டா தம்பி, உன்னை பார்த்துட்டேன், எந்திரி எந்திரி, படுத்தது போதுண்டா, தூங்கிட்டானா? டே எந்திரா, எதுக்கு வந்தோம்னே தெரியாமல் பாருங்க, நல்லா படுத்துக்கிட்டு இருக்கான். யாருப்பா அது என்ன எழுப்பினது? ஏப்பா தூங்கிட்டு இருக்கோனே, எதுக்குப்பா எழுப்புற? தம்பி டே, நம்ம எல்லாரும் ஹைடென்சிக்கு விளையாட வந்தோம்டா, நான் தான் ஃப்ராங்க்லின், உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன், நீ அவுட் ஆகிட்ட, வெளியில் போய் நில்லு. கண்டுபிடிச்சிட்டியா, ஒன்றும் புரியல, போப்போ. டேய் நோபிட்டா, உங்ககிட்ட நான் என்னடா சொன்னேன், அந்த குட்டுக்கிட்ட ஒளிஞ்சிக்கிட்டு ஃப்ராங்க்லின் வந்த விட சிக்னல் கொடுக்குறேன், வந்து ஐஸ் அடின்னு சொன்னல, எதுக்குடா இடத்த மாத்தனே, அதான்டா உன ஈஸியாக அடிச்சிட்டான். இங்கே ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருக்கான், எதுக்கு வந்தோம்னே தெரியாமல், ஏன்டா உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஐஸ் அடிக்கணும்டா, அவுட் பண்ணும்டா, நம்ம தாண்டா ஜெயிக்கணும்னு சொன்னல, எல்லாரும் இப்படி பண்ணீங்கன்னா எப்பரா ஜெயிக்கிறது? டே இன்னும் டோரிமேன், டின்சான், அதுக்கப்புறம் லிட்டில் சிங்கம்ல ரெண்டு பேர் தான் இருக்காங்க. சரி வா, நம்ம போய் அயிலுக்காவது ஹெல்ப் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம், இங்கே நிறைய பேர் பதுங்கிட்டு இருப்பானுங்க, நிறையா ரூம் வேறு இருக்குது, பெரிய வீடு, மைக்கேல் வீடு, எங்கே எவன் ஒளிஞ்சிட்டு இருந்து எப்போ ஐஸ் அடிப்பானு தெரியாது, உஷாராக இருக்குண்டா ஃப்ராங்க்லின்னு, விட்டுறக்கூடாது. சின்சான் வாரம் வாய் பேசியிருக்கான், அவனுக்கு கரெக்டான பதிலடி கொடுக்கணும். என்னடா அது, ஒருத்தனையும் காணோம், அப்படின்னா மேலே தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன், வரேன்டா வரேன். மைக்கேல் வீடு சூப்பராக இருக்க, நம்மளும் இந்த மாதிரி வீடு கட்டணும். ரூமுக்குள்ளே போகும்போது உஷாராக இருக்கணும், இல்லைன்னா கதவுக்கு பின்னாலேருந்து டக்குன்னு ஐஸ் அடிச்சிருவானுங்க. ஒவ்வொரு ரூமாக போய் செக் பண்ணிடுவோம், ஒரு ரூமே விடக்கூடாது, பொறுமையாக போகணும், இல்லைன்னா சைட்லேருந்து ஐஸ் அடிச்சிருவானுங்க. யாரும் இல்லை ஃபஸ்ட் ரூமில், இந்த ரூமில் யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம். என்ன ரூம் திறந்து கிடக்குது? டே பின்சான், ப்ளூ சின்சான், என்னடா பண்ணுறீங்க ரெண்டு பேரும்?
என்னடா கேம் விளையாடுற வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க டே, எதுக்குடா வந்தீங்க? அப்படிதான் போடணா போடணா, சூப்பராக அட்டாக் பண்ணுறீங்க நீங்க. யாராவது இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுறது தூர பாப்பா. ஃப்ராங்க்லி நீயா? நீயான்னு தெரியாம பேசிட்டம்பா. தெரியாதரா, எப்படி தெரியும்? டே, நீ தான் 10வது வயசு, அவன் 11வது வயசு, ரெண்டு பேரும் அவுட் ஆகிட்டீங்க, நீங்களும் அப்படி கீழே வந்துருங்க. டே பின்சான் ஒன்னால்தான் அவுட் ஆனோம், கேம் விளையாடாம கம்முனு போய் ஒளிஞ்சிருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாம். சின்சான் வேற நம்மளை பேசுவானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வா போவோம். என்ன இங்கே ஒரு ரூம் இருக்குது, திறந்து பார்த்துருவோம். இங்கே யாரும் இல்லையாட்டுருக்குதே, மைக்கேல் புனிதா இருக்குது. ஏமா, இங்கே யாராவது ஒளியறதுக்கு வந்தாங்களா? அண்ணா இங்கே யாரும் ஒளியறதுக்கு வரலைங்கண்ணா, எல்லாம் வெளியில் தான் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க பாருங்க. ஓகேம்மா, நான் போய் கண்டுபிடிக்கிறேன். இந்த ரூம்லேயும் இல்லை, அப்போ வேறு எங்கே தான் இருப்பானுங்க? இன்னும் நம்ம எங்கே பார்க்கல. ஆமாம், மைக்கேல் ரூமை நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. இங்கே தான் எவனாவது இருப்பான், பார்த்துடலாம். என்ன அது, இங்கேயும் இவனையும் காணோம், எங்கடா இருக்கீங்க? இன்னும் நிறைய பேர்த்த கண்டுபிடிக்கல நம்ம. யாராவது படுத்துட்டு இருக்கானுங்க கட்டிலுக்கு பின்னால். ஓஹோ, நம்ம ஒயிட் சின்சான், ஒயிட் சிங்கமா? டேய் ஒயிட் சிங்கம், நீ தாண்டா 12வது வயசு, நீ அவுட் ஆகிட்ட வாடா வெளியே. என்ன பண்ணுறா, நம்ம கூப்பிட கூப்பிட கண்டுக்காம. டேய் நீ அவுட் ஆகிட்டுறா, எந்திரா. அடா ஃப்ராங்க்லின், கண்டுபிடிச்சிட்டியா? எங்கே போய் ஒளிஞ்சாலும் கண்டுபிடிக்கிற, உன்னை எப்படி தான் அவுட் பண்ணுறது? அடேய், சான்ஸை மிஸ் பண்ணாதரா, பயன்படுத்திக்க. என்னடா லிட்டில் சிங்கம், யாருக்கிட்ட சிக்னல் கொடுக்குற? அப்போ இங்கே வேற எவனும் இருக்கான், கண்டுபிடிக்கிறேன்டா அவனையும். இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குல்ல, கண்டிப்பாக இதுக்குள்ளே எவனாவது ஒளிஞ்சிட்டு இருப்பான். யார்? நம்ம பீம். வாங்க பீம், நீங்கள் தான் 13வது வயசு, நீங்களும் அவுட் ஆகிட்டீங்க, வந்துடுங்க வெளியே. என்னென்னா நீங்கள் அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்களை ஐஸ் அடிக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், வெயிட் பண்ணதெல்லாம் வீணாக போச்சு. சரி விடுங்க, அடுத்த மேட்ச்சில் வின் பண்ணிடுறேன். ஓகே, ரெண்டு பேர் கீழே வந்துருங்க, நான் மற்றவங்களை கண்டுபிடிக்கிறேன். என்னடா பீம் இப்படி பண்ணிட்டியடா, அழகான சான்ஸ் கிடச்சது இல்லை, அவன் என்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தான், நீ பின்னால் வந்து ஐஸ் அடிச்சிருக்கலாம்ல, என்னடா பண்ணிகிட்டு இருந்தேன் நீ? டேய் நானும் கால் வழியில் நின்றுட்டு இருந்தேன், பார்க்கல. நீ நல்லா படுத்துக்கிட்டு தானே இருந்த, படுத்துக்கிட்டு என்ன சொல்கிற? சரி விடுறா, அடுத்த மேட்ச்சில் பார்த்துக்கலாம்டா. வாடா சின்சான், நீங்களா அந்த பக்கம்? ஆமாம், நீங்களே எதுக்கு உள்ளே வரீங்க? நான் எல்லாரையும் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்கள் யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு தான் சொன்னேன். வெளியில் போனாடி, அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து என்னை ஏமாற்றி ஐஸ் அடிக்க போகிறீங்களா? ஃப்ராங்க்லி நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, பேசி பேசி இன்னும் கொஞ்ச நேரம் தானே, அதுக்கப்புறம் நீ பேச முடியாது கண்ணு, நாங்கள் தான் பேசுவோம். டேய் சின்சான், நீ பேசாதடா, நீ பேசுகிற பேச்செல்லாம் கேட்டால் சிரிப்பு தாண்டா வருது. அவ்வளோ தூரம் பேசுகிறீங்க, ஏதா ஒன்று பண்ணுறியாடா? எல்லாத்தையும் பாரு கண்டுபிடிச்சிட்டேன், இன்னும் 3 பேர் தான், ஐயர்லையும் பாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டுபிடிக்க போகிறேன், நான் தான் வின் பண்ண போகிறேன். என்னடா பண்ணுறீங்க, ஏன்டா அப்படி ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, கம்மன் இருக்குடா. எங்கே இருப்பானுங்க அந்த 3 பேர்? டேய் 3 இடியட்ஸ், எங்கடா இருக்கீங்க? வரண்டா, உங்களையும் கண்டுபிடிக்கிறேன்டா. என்கிட்டயே ஆட்டம் கட்டுறீங்களா? என்ன இங்கேயும் இல்லை, அப்போ வேறு எங்கே தான் போயிருப்பானுங்க? யாரா அது அங்கே ஒருத்தர் நின்றுருக்கான்? நம்ம லிட்டில் சிங்கம். டே ரெட் கலர் சிங்கம், நீ தாண்டா 14வது வயசு, அவுட் ஆகிட்டப்பா, வெளியே வா அப்படியே. டே போச்சுடா, அவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா, சீக்கிரம் வாங்கடா. இன்னும் டோரிமானும் அந்த பிளாக் சின்சான் தான் இருக்காங்க, அவனுக்கு எங்கே இருக்கானுங்க? இந்த பக்கம் தான் நான் வந்தானுங்க. டே டோரிமான் எங்கடா இருக்கீங்க? ஃப்ராங்க்லின் வெளியில் போயிட்டான்டா. ஏப்பா சின்சான், நாங்கள் இந்த ரூமுக்குள்ளே தான்ப்பா இருக்கோம், வாப்பா. பரவாயில்லையே, ரூமுக்குள்ளே சேஃபாக தான் இருக்கானுங்க. டேய் டோரிமேன், என்னடா பண்ணுறீங்க? டேய் ரெண்டு பேரும் சீக்கிரமாக வெளியில் வாங்கடா, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்கடா. எல்லாரும் அவுட் ஆகிட்டாங்க, இப்போ ஃப்ராங்க்லின் வெளியே தான் தேடிட்டு இருக்கான். நீங்கள் ரெண்டு பேரும் நைஸாக வெளியில் வந்து காருக்கு பின்னால் நின்றுக்காங்க, ஃப்ராங்க்லின் வரும்போது ஐஸ் அடிச்சிருங்கடா. நீங்கள் ரெண்டு பேரும் அவுட் பண்ணலைன்னா அவ்வளோ தாண்டா, ஃப்ராங்க்லின் நம்ம எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டே இருப்பான்டா. அப்புறம் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது, பெரிய ப்ரோ பிளேயர்னு ஓவராக பேசுவான், சீன் போடுவான். நாம தப்பிக்கிறது உங்கள் கையில் தாண்டா இருக்கு, சீக்கிரம் வாங்கடா. ஓகே பச்சின்சான், கவலையப்படாத, நாங்கள் ஜெயிச்சிடுறோம். டோரிமேன், நமக்கு வேற வழியே கிடையாது, நீ தான் கடைசி சான்ஸ், எப்படியாவது ஐஸ் அடிச்சிரு. ஃப்ராங்க்லின் எப்படியாவது பேசி நைஸாக இந்த பக்கம் கூட்டிகிட்டு வரேன், அந்த டைமில் பின்னாலேயும் வந்து ஐஸ் அடிச்சிரு. டே டின்சான், நீயும் தாண்டா. ஃப்ராங்க்லின் அசந்த நேரமாக பார்த்து ஐஸ் அடிச்சிட்றா. டே சின்சான், எனக்கு வேற பதட்டமாக இருக்குடா, எப்படி ஐஸ் அடிச்சே அவுட் பண்ண போறேன்னு தெரியல. பயப்படாதரா, கண்டிப்பாக உன்னால் முடியும். ஃப்ராங்க்லின் வரும்போது எகிரி வந்து உளுந்தாவது ஐஸ் அடிச்சிட்றா. டேடியே ஃப்ராங்க்லின் ஓடி வராண்டா, நான் உங்கள்கிட்ட பேச்சு கொடுக்குறேன், பின்னால் வந்து ஐஸ் அடிச்சிரு. என்ன ஃப்ராங்க்லின், எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டேன்ட்டுருக்கு, ஒரே ஹாப்பி தான். எல்லாரையும் கண்டுபிடிச்ச மாதிரி தான் சின்சான், 14 பேர்த்தையும் கண்டுபிடிச்சிட்டேன், இன்னும் 2 பேர் தான், டோரிமேன், பிளாக் சின்சான். அவங்கள மட்டும் கண்டுபிடிச்சிட்டுனா உங்கள் ஆட்டம் க்ளோஸ். வீடு முழுக்க தேடிட்டேன், அந்த 2 பேர் எங்கே போனானுங்கன்னு தெரியலையே. டே பிளாக் சின்சான், இங்கே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? வந்துட்டேன்டா. நீ தாண்டா 15வது வயசு, ஏண்டா கருப்பு கலரில் கார் மாதிரி இருக்கிற, கண்டே பிடிக்க முடியல. ஐயையோ, என்னையும் கண்டுபிடிச்சிட்டியா? போச்ச, எப்படி நாங்கள் ஜெயிக்க போகிறோம்னு தெரியலையே. அவ்வளோ தாண்டா சின்சான், இன்னும் ஒரே ஒருத்தன் டோரிமேன், அந்த பலூன் மட்டையை மட்டும் எங்கே இருக்கான்னு தெரியல, அவனை மட்டும் பிடிச்சினா வேலை முடிஞ்சிடா. ஐயையோ, நம்மளையும் தான் தேடிட்டு இருக்கானா, வெளியில் போய் எட்டி பார்ப்போம். ஆஹா, அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கான், இதான் நமக்கு கரெக்டான சான்ஸ், போய் ஐஸ் அடிச்சிருவோம். அப்போ சின்சான், கொஞ்சம் நவுறுப்போ, போய் ஐஸ் அடிச்சுப்படுறேன். ஒரே வேகமாக ஓடி போய் ஐஸ் அடிச்சிட வேண்டியதான். ஐஸே ஃப்ராங்க்லி, நீ அவுட் ஆகிட்ட, உன்னை ஐஸ் அடிச்சிட்டேன், நாங்கள் தான் வின்னு. அட பாவி டோரிமேன், எங்கிருந்தா வந்து ஐஸ் அடிச்ச? போச்ச, நம்மளை ஓவராக கலைப்பான இந்த சின்சான், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன், கடைசி ஒருத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டுமேடா.
என்ன பண்ணுறானுங்க, போச்சுரா ஆட்ட ஆட ஆரம்பிச்சிட்டாடா, இதுக்கப்புறம் அறுப்பு தாங்க முடியாத. டே டோரிமா, நீ வேற மாதிரி ஃப்ராங்க்லின் பாத்தியா, நாங்கள் தான் வின் பண்ணோம், நாங்கள் தான் கெத்து, எங்கள் எல்லாரையும் விளையாட தெரியாது, ஈஸியாக அவுட் பண்ணிடலான்னு சொல்லி நீ தானே கலாய்ச்ச. இப்போ பாத்தியா உன்னையே அவுட் பண்ணிட்டோம், பண்ண மரத்தில் வவாலாம், இந்த சின்சாண்டுக்கே சவாலாம், எப்படி டே எல்லாரும் வாங்கடா, ஆட்டத்தை போடுங்கடா. நிறுத்துக்கடா, ஓவரா பண்ணாதீங்கடா. என்ன பிராங்க்லின், இந்த ஆட்டை போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா? எங்களை எப்படிலாம் கலாய்ச்ச, இப்போ பார்த்தியா உடனே அவுட் பண்ணிட்டோம். என்னடா என்ன அவுட் ஆனதுக்கு எல்லாம் ஓவரா இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவளுக்கு காண்டி அமல. ஆமா, நீ தானே சொன்ன என்னை யாராலையும் அவுட் பண்ண முடியாதுன்னு, எப்படி உன்னை அவுட் பண்ணி காட்டின பத்தியா? ஏண்டா ஒரு மேட்ச்ல ஜெயிச்சிட்டீங்க, அதுக்கு என்னமோ ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் டோரிமன் கடைசியா தான் வந்து அவுட் பண்ணான், இவன் முதலே அவுட் பண்ண மாதிரி ஓவரா பண்றீங்க. சரி ஓகே, தோத்துட்டா ஒத்துக்கிறேன், எல்லாரும் அமைதியாக இருந்தீங்கன்னா போகும்போது பீஸா பர்கர்னு உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி தரேன், சரியா? டேய் எல்லாரும் அப்படி நிப்பாட்டுங்கடா, நமக்கு போகும்போது ஐஸ்கிரீம் பீஸா பர்கர்லாம் வாங்கி கொடுக்க சொல்லலாம், வாங்க. நீ தோத்ததுக்கும் நாங்கள் எல்லாரும் ஜெயிச்சதுக்கும் நீ தான் பார்ட்டி கொடுக்கணும், டே வாங்கடா அப்பளம். ஓகே டா சின்சன், உங்களுக்கு என்ன வேணும் வாங்கி தரேன், சாப்பிட்டு ஜாலியாக இருங்க. ஓகே காய்ஸ், நம்மளும் இந்த வீடியோட எண்டு கொடுத்துட்டோம், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இந்த வீடியோ நம்ம இதோட எண்ட் பண்ணிக்குவோம், ஸ்க்ரீனில் ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கேன், டைம் இருந்தால் கிளிக் பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் மறுபடியும் அந்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.